மங்களாபிஷேகத்தினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியான இன்றைய நாளில் காலையில் 4:30 முதல் மாலை உணித்து வருகிறோம். அதிகமான மக்கள் விரும்பி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். முதல் நாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மாலை போட குவிந்த ஐயப்ப பக்தர்கள். தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பு பெற்ற மாதம் என்றால் அது கார்த்திகை மாதம்தான். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை முதல் தேதி அன்று ஐயப்ப பக்தர்கள் குருசாமியிடம் மாலை போட்டுக்கொண்டு 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு பூஜைகள் செய்து இருமுடி கட்டி கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு சென்று 18 படிகளை கடந்து ஐயப்ப சுவாமியை வழிபடுவது என்பது வழக்கம். அதன்படி கார்த்திகை மாத முதல் நாளான இன்று அதிகாலையில் இருந்தே தற்பொழுது வரை மாலை அணிந்து கொள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோவிலுக்கு வந்து டோக்கன்கள் பெற்றுக்கொண்டு மாலை போட்டு வருகின்றனர். அதாவது கோவிலின் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய மாலைகளை வாங்கி கொண்டு பிறகு கோவிலின் உட்பகுதியில் ஐயப்பன் முன்னிலையில் மாலைகளை வைத்து பூஜைகள் மேற்கொண்டு பின்பு கோவிலின் தலைமை குருக்கள் மூலமாக பெரியவர்கள் முதியவர்கள் மற்றும் கன்னிச்சாமிகள் என அனைவருமே மாலை போட்டுக்கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையிலே மேல்மாசி வீதியிலே அனிதினமும் அருள்வாரித்தோரம் எங்களது ஆனந்தையப்பன் திருக்கோவிலே இந்த வருஷம் மண்டலாபிஷேகத்தின் ஆரம்ப நிகழ்ச்சியான இன்றைய நாளில் காலையில் 4:30 முதல் மாலை அணிந்து வருகிறோம். திரளான பக்த ஜனங்கள் மாலை போட்டு வருகிறார்கள். இருமுடியும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் 7:00 முதல் நடைபெற இருக்கிறது. வழக்கம் போல் இந்த உடைய மாலைக்கு அதிகமான மக்கள் விரும்பி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல சிறப்பானதொரு ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நிர்வாகத்திலேருந்து நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. எங்கள் ஆனந்தையப்பனுடைய ஆலயத்தில் பலவிதமான சிறப்பு பூஜைகளும் இதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலும் அவர்கள் பங்கு கொண்டு எல்லா விதமான நன்மை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள்.